யூடியூப் சேனலில் பெண்ணிடம் ஆபாசமாக பேசி பேட்டி எடுத்தது தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். தற்போது 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது? சென்னை பெசன் நகர் கடற்கரையில் பெண்களை அழைத்து ஆபாசமாக பேட்டி எடுத்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். பேட்டி எடுக்கும் போது கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆபாசமாக பேசக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்ட ஒளிப்பதிவாளர் மற்றும் பேட்டி எடுப்பவர் 2 பேரிடமும் பொதுமக்கள் கண்டித்திருக்கிறார்கள். ஆனால் பொதுமக்களிடம் அந்த 2 பேருமே வாக்குவாதம் செய்து அவர்களை கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக முதல்கட்டமாக சாஸ்திரிநகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. ரோந்து போலீசார் அங்கு சென்று அந்த பேட்டி எடுத்த ஒளிப்பதிவாளர் மற்றும் அந்த செய்தியாளர் 2 பேரையும் விசாரணை மேற்கொண்டார்கள். விசாரணையில் இவர்கள் பெசன் நகர் கடற்கரை பகுதியில் பெண்களை அழைத்து, அதாவது தெரிந்த நபர்களை நேரில் அழைத்து வந்து ஆபாசமாக பேச வைத்து பேட்டி எடுத்து அதனை யூடியூப்பில் பதிவு செய்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சென்னை டாக் என்று சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனலில் இவர்கள் பணி செய்து வந்ததும் தெரிய வந்தது. அதில் முதல்கட்டமாக அந்த சென்னை டாக்குடைய யூடியூப் சேனலுடைய உரிமையாளர் தினேஷ், அதே போல ஒளிப்பதிவாளர் மற்றும் அதனுடைய செய்தியாளர் ஆஷின் பத்தா ஆகிய 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்மணி கொடுமை தடுப்புச் சட்டம், பெண்களை தாக்கி மிரட்டுதல், அதே போல பெண்களை மானபங்கப்படுத்தும் வகையில் செயல்படுதல், கொலை மிரட்டல் ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இதே போல இவர்கள் கடற்கரை சாலைகளில் இதற்கு முன்பாக இதே போல பெசன்நகர் கடற்கரையிலும் அந்த ஆபாசமான செயலில் அவர்கள் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அப்போதும் பொதுமக்கள் கண்டித்திருக்கிறார்கள். மீண்டும் இதே போன்ற செயலில் அவர்கள் ஈடுபட்ட காரணத்தினால் காவல்துறை அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். சுப்பிரமணியன், தற்போது அந்த தொடர்புடைய யூடியூப் சேனல் முடக்கப்பட்டிருக்கிறதா? அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த யூடியூப் இணையதளத்தை முடக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இது போன்ற அநாகரிகமான செயலில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அடையாறு காவல்துறை துணை ஆணையர் விக்ரமன் தெரிவித்திருக்கிறார். அடையாறு பகுதியில் பொது இடங்களில் இதுபோன்ற செயல்களில் யாராவது ஈடுபட்டால் தன்னுடைய தனிப்பட்ட தொலைபேசி எண்ணான 87 54 40 11 11 என்ற செல்போன் எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என்று அடையாறு துணை ஆணையர் விக்ரமன் தெரிவித்திருக்கிறார். சென்னை டாக் என்ற யூடியூப் சேனலில் பெண்ணிடம் ஆபாசமாக பேசி பேட்டி எடுத்ததால் சர்ச்சை உருவாகியுள்ளது. இதனால் 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். பெசன் நகரைச் சேர்ந்த பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. யூடியூப் சேனல் உரிமையாளர் மற்றும் அதில் பணியாற்றிய 2 பேர் உட்பட மொத்தம் 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம், பெண்களை அவமதித்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் தற்போது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. யூடியூப் சேனலில் பெண்ணிடம் ஆபாசமாக பேசி பேட்டி எடுத்தது தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை டாக் என்ற யூடியூப் சேனலில் பெண்ணிடம் ஆபாசமாக பேசி பேட்டி எடுத்ததால் சர்ச்சை உருவானது. இது தொடர்பாக பேசுவதற்காக சைபர் கிரைம் வழக்கறிஞர் கார்த்திகேயன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். தற்போது இப்ப யூடியூப் சேனலுக்கெல்லாம் சென்சார் மாதிரியான முறையான கட்டுப்பாடுகள் இல்லாததுதான் இது மாதிரியான விஷயங்களுக்கு காரணமாக இருக்கிறதா? என்ன நடவடிக்கை எடுத்தா இதெல்லாம் தீர்க்கப்படும்? கண்டிப்பாங்க. ஏன்னா பிகாஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி கீழே வந்து இப்போ ஒரு சினிமா ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அது சென்சார்ஷிப் போர்டுன்னு ஒன்று இருக்கு. பட் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சேட்டலைட் ஆக்சஸ் பண்ணுறது ஃப்ரீயாகவே எல்லாருக்கும் கிடைக்குது. இன்னும் லைக் இப்போ இதே ஒரு டிவி சேனலில் நம்ம வந்து அப்லிங்கிங் பர்மிஷன், டவுன் லிங்கிங் பர்மிஷன் இதெல்லாமே நிறைய வாங்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு டிவி சேனல் ரன் பண்ண முடியும். இப்போ சேட்டலைட் ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கிறதுனால எல்லாருமே யூடியூப்ல சேனல் வச்சுட்டு இருக்காங்க. சிம்பிளாக சொல்ல போனோம்னா மொபைல் வச்சிருக்க அத்தனை பேருமே யூடியூப்ல சேனல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த எத்திக்ஸ் எல்லாம் யாருமே ஃபாலோ பண்றது இல்ல, ப்ரொஃபஷனலிசம் ஃபாலோ பண்றது இல்ல. அவங்களுக்கு தேவை வந்து ஒரு வீடியோ வைரல் ஆகணும், அது வந்து எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்றதுனால வந்து என்ன பண்றாங்க, குறிப்பா வந்து ஆபாசமான கண்டென்ட்டை நிறைய பேர் எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து நிறைய லைக்ஸ் வருது, நிறைய வியூஸ் வருதுன்றதுனால அதை எடுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இதுல இன்னும் பரிதாபமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, யார் அதுல வந்து பர்ஃபார்மன்ஸா இருக்கவங்க அவங்களுக்கே தெரியல அவங்க தான் அதுல விக்டிம் அப்படின்றது தெரியாம நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ரெகுலேட் பண்ணணும்.
ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா எப்படின்னா லைக் நீங்க இந்த யூடியூப்ல வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து கவர்மெண்ட்ல ஒரு பெர்மிஷன் ஆகணும். அந்த யூடியூப் கிட்ட இருந்து இன்னொரு ஒரு நோடல் ஆஃபீஸர் இருந்து அந்த நோடல் ஆஃபீஸர் அதை வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சேனல் வந்து லைவ்லேயே கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். அந்த கண்டென்ட்ஸை ரெகுலராக மானிட்டர் பண்றதுக்கு ஒரு பாடி ஒன்று ஃபார்ம் பண்ணும். இது ஒன்ஸ் வந்து லைக் சென்சர்ஷிப் போர்ட் மட்டும் வச்சு உங்களுக்கு அப்லோட் பண்ற வரைக்கும் மட்டும் பாக்குறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமும் அந்த கண்டென்ட் மானிட்டர் பண்ணும். ஆல் வி நீட் இஸ் சைபர் சர்வைலன்ஸ் நம்மளுக்கு தேவை, சைபர் பேட்ரோலிங் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணாதான் வந்து நிறைய பேர் விக்டிமைஸ் ஆகிட்டு இருக்காங்க. ரோட்ல யாராவது பொண்ணுங்க தெரியாம நடந்து போயிட்டு இருப்பாங்க, அவங்க ஏதாவது பொண்ணுங்களுக்குள்ள பேசி கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க, அதை தெரியாம வந்து வீடியோ எடுத்துட்டு அதை வந்து லைக் அப்லோட் பண்ணிட்டு அது பிராங்க் ஷோ அப்படின்றாங்க. இன்ஃபேக்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் செக்ஷன் 67E பாத்தீங்க அப்படின்னா வயலேஷன் ஆஃப் பிரைவசி அப்படின்னு இருக்கு. ஒரு பெண்ணோட என்னோட பிரைவேட் பார்ட்ஸ் அவங்களோட பர்மிஷன் இல்லாம யாராவது ஒரு போட்டோ எடுத்தாலோ வீடியோ எடுத்தாலோ, அதாவது அவங்க ஆடியோட இருக்கும்போது கூட ஒரு போட்டோவோ வீடியோவோ அவங்களுக்கு தெரியாம எடுத்தாங்க, அவங்க பர்மிஷன் இல்லாம எடுத்தாங்க, தட் இஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். அதுக்கு வந்து 3 வருஷம் வரைக்கும் தண்டனை இருக்கு. இதுக்கு வந்து வாரண்ட் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. இது காக்னிசபிள் அஃபென்ஸ்ன்றதுனால போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கனாலே போலீஸ் இமீடியட்டா அவங்க அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு பவர் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி யாருக்கா தெரிய வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க நியர்பை போலீஸ் ஸ்டேஷன். அதாவது இன்னொரு நோஷன் என்னன்னா சைபர் கிரைம் செல் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படி கிடையாதுங்க. இது நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் நீங்க எந்த இடத்துல அஃபென்ஸ் நடக்குதோ பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்துடலாம். இன்ஃபேக்ட் இது கிரிமினல்ஸும் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்றதுனால நம்மளோட அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியாது, நம்ம ஏதோ ஒரு சேஃபான அட்ரஸ் கொடுத்து அப்லோட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுவும் பண்ண முடியாதுங்க. ஈஸியா வந்து ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம அட்ரஸை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இணையதளங்களுக்கு முறையான கண்காணிப்பு தேவை அப்படின்ற கருத்தை பதிவு செய்திருக்கீங்க. நன்றி கார்த்திகேயன். நன்றிங்க.